Double Tucker Patalin, the Melody King with Yasak and Dalma Padal. You pull the Arflex YouTube channel, Kandalingle, link in description. Home movie makers Thai Ripple, Jayam Ravi, Kitisurisnaditula Siren, Therangalil, Veterinary Podigir. Kure the Villay, Nirin the Taram, Tangal TV Galanitum, Ore Edatal, Jay Chandran. நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆள் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க அக்கா கல்யாணத்துல அந்த கில்லி படத்துல அப்படி போடு சாங்க்கு டான்ஸ் பண்ணேன். அது பார்த்து அவர் இம்ப்ரஸ் ஆயிட்டாரு போல இருக்கு. பேப்பர்ல சினிமா ஆட்ஸ் போடுவாங்கல்ல. அத பார்த்து வீட்ல சொல்லாம அந்த 12th டைம்ல ட்ரெயின் ஏறி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பொண்ண காண யார் கூடயே ஓடி போய் நான் வீட்டுக்கு போறேன். சேம் டைம் அவர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. வந்து என்ன பொண்ணு கேட்கலாம்னு வரும்போது அவங்க சித்தப்பா சொல்லிருக்காங்க அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு. அவர் போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நம்ம செத்துறோம் போல இருக்கு அந்த மாதிரி மைண்ட்ல இருந்தா உனக்கு தான் சினிமா நல்லா தெரியும்ல சென்னை போ சென்னையில தான் சினிமா இருக்கு அப்படிட்டு ஒவ்வொரு ஆபீஸ் போகும்போது வேலை இருக்காது ஆபீஸ்ல வர்க் பண்றீங்களா அப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ வந்து அங்க இருக்கும் டீ போடுறது காபி போடுறது இப்படி எல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க உன்னுடைய சிரிப்பு நாலு பேரை காயப்படுத்திர கூடாது உன்னுடைய அழுகை நாலு பேரை வந்து சந்தோஷமா வைக்கும் அப்படினா நீ வாழ்நாள் ஃபுல்லா அழுதிட்டற அப்படினு சொல்லுவாங்க நான் அழுவேன் மத்தவங்கள சிரிக்க வச்சு பார்த்துக்க அந்த மாதிரி ஒரு கோவை சர்லா மாதிரி வந்தாலும் சரி நல்ல ஒரு டைரக்டரா வந்தாலும் சரி இல்ல சினிமால ஏதோ ஒன்னு அவங்க சாதிக்கலனாலும் பரவாயில்லை ஏதோ ஒன்னு அவங்க நினைச்சத சாதிச்சாலே எனக்கு பெருமை அதனால அவங்க சினிமாக்கு போட்டோம்னு அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச அண்ணி வந்து அம்மா மாதிரி ஒரு வரம் நிறைய பேர் சொல்றாங்க அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்கு நான் டைரக்ஷன் டீம்லயே வர்க் பண்ணிருக்கேன் ஒரு டெக்னீஷியனாவும் டிராவல் பண்ணிருக்கேன் ஒரு சிலர் அப்ரோச் பண்ணிருக்காங்க பட் சாரி சார் நான் அதுக்காக வரல IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் சேது இன்னைக்கு யார் ஸ்பெஷலா நம்ம பார்க்க போறோம்னா ஆர்டிஸ்ட் அஸ்வினி அவர்கள் தான் பார்க்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் உங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம் Thank you உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே மேம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ இப்போ உங்களை பத்தி எல்லா விஷயமும் பேசி தெரிஞ்சிக்க போறோம் உங்களை பத்தி சொல்லுங்க சினிமால வந்து இப்போ சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க சோ फ्रॉम தி பிகினிங் பத்தி சொல்லுங்க இப்போ எப்படி இருக்கு அப்ப எப்படி இருந்துச்சு எனக்கு சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மருதூர் குறிச்சி அப்படின ஒரு கிராமம் மார்த்தாண்ட பக்கத்துல நாங்க ஃபேமிலில அப்பா அம்மா அஞ்சு பிள்ளைங்க அஞ்சாவது பொண்ணு நானு நாலாவது அக்கா அடுத்து மூணு அண்ணா இதான் எங்க ஃபேமிலி விவசாய பின்புலம் தான் ஸ்கூலிங் எல்லாம் அங்க பள்ளியாடி எல்எம்எஸ் செகண்டரி ஸ்கூல் அங்க தான் பண்ணேன் சின்ன வயசுலயே வந்து அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் கதை எழுதுறது டிராமா பண்றது டான்ஸ் எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் சோ எல்லார்கிட்டயுமே டீச்சர்ஸ் கேட்பாங்கல்ல என்ன ஆகணும்னு அப்ப நான் 10th படிக்கும்போது एक्चुअली எங்க கிளாஸ் மிஸ் வந்து சோஃபின டீச்சர் அவங்க எழுப்பி விட்டு ஒவ்வொருத்தங்க கிட்டயா கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் டைரக்ஷன் பண்ணனும் நடிக்கணும் அப்படினு சொன்னேன் எல்லாரும் கிளாப் பண்ணி சிரிச்சிட்டாங்க பல்பு வாங்குன மாதிரி ஆயிடுச்சு சேம் 11th லயே அதான் நடந்துச்சு 12th லயே அதுதான் நடந்துச்சு கிளாப் பண்ணாங்கன்னு ஒண்ணே சரி பாராட்டி இருக்காங்களோ நினைச்சேன் பல்பு ஏனா எல்லாரும் சொல்லும்போது டாக்டர் சொல்றாங்க இன்ஜினியர் சொல்றாங்க அந்த மாதிரி ஆயி இருக்காங்க இப்போ எல்லாரும் அவுட் ஆஃப் கண்ட்ரி சொல்லிருக்கீங்களா அதுவே ஸ்பெஷல் தான் எனக்குலாம் வந்து காலேஜ் வர வரையும் விஸ்காம் இருக்கானே தெரியாது எனக்கும் அது பத்தி எஜுகேஷன் பத்தி தெரியாது இதுல பட் டிவில நம்ம பார்க்கறோம்ல அதனால ஒரு ஆசை ஒரு ஆர்வம் அந்த மாதிரி ஸ்கூல்ல டிராமா எழுதுறது சர்ச்சில் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல சமுதாய சீர்திருத்த நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சோம் அப்ப ஏன் சினிமா போக கூடாது அப்படினு ஒரு எண்ணம் வந்துச்சு வீட்டுக்கு தெரியாம தான் 11th 12thல நடிச்சிட்டு இருந்தேன் एक्चुअली வீட்டுக்கு தெரியாது தெரிஞ்சா வெளுத்துருவாங்க ஒரு நாள் எதார்த்தமா அந்த பேப்பர்ல சினிமா ஆட்ஸ் போடுவாங்கல்ல அத பார்த்து வீட்ல சொல்லாம அந்த 12th டைம்ல ட்ரெயின் ஏறி நான் பாட்டுக்கு வந்துட்டேன் 12thலயா 12thல வந்துட்டேன் एक्चुअली சென்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது யாருன்னா அகத்தியன் சார் ஆபீஸ்க்கு தான் போயிருந்தோம். அதாவது உங்களுக்கு சென்னையில யாரையாவது தெரியுமா? சத்தியமா தெரியாது. சென்னையே தெரியாதுங்க. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியே போனது கிடையாது. சோ எப்படி இவ்வளவு தைரியம்? தெரியல. ஏன் திடீர்னு அப்படி தோணுச்சு? அப்படி என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அது சின்ன வயசுலயே ஏதாவது ஒரு விஷயம் முடியாதுன்னு சொன்னா அதை முடிக்கணும் அப்படின்றதுல யாராவது சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் ஒரு வாட்டி ஒரு லோக்கல் சேனல்ல ஒரு ஆங்கரிங் பண்ணேன் இந்தியன் டிவினா லோக்கல் ஒரு அண்ணா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க மிஸ்டர் ராபர்ட்னு சொல்லிட்டு அப்ப எங்க அண்ணா வந்து நீ பண்ணுவியான்னு பலாமரத்துல கட்டி வச்சு அடிச்சிட்டாங்க ஓகே ஓகே சோ அதனால பண்ணனும் அப்படின ஒரு ஆசை வந்து சும்மா இருந்த புள்ளைய நோண்டி விட்டாங்க ஏனா அந்த ஸ்கூலிங் முடிச்ச டைம் அம்மா கிடையாது அம்மா இறந்துட்டாங்க அண்ணா தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ மெடிசின் பண்ணிட்டு இருக்காங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா வெளியே குவைத்துல இருக்காங்க சோ இப்படி இருந்துச்சு என்னன்னா உங்களுக்கு என்னன்னா தங்கச்சிங்களா நல்லா வளர்க்கணும் அப்படின்னா அப்ப நான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவேன் பக்கத்து வீட்டில் ஏதாவது பூவை பறிக்கிறது ரொம்ப ஆசைப்பட்ட எதையாவது சுட்டிட்டு வருது இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணுவேன்ல ஸோ அண்ணங்கிட்ட சொல்லும்போது அண்ணாக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா ஊர்ல யாராவது ஏதாவது டீச் பண்ணுவாங்க ஆமா ஏன்னா அப்பா பெரிய அண்ணாலாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம என்னன்னா கடந்து வந்த பாதைகளை சொல்ல வேண்டாம் மற்றவங்களுக்கு அது நெகட்டிவா போகும் அதனால அதை விட்டுறலாம் பட் அண்ணா எங்க மேல ரொம்ப கேரிங் என் மேலேயும் அக்கா மேலேயும் கேரிங் நான் சொல் பேச்சு கேட்காம இருப்பேன் இந்த மாதிரி ஸோ அந்த டைம்ல நான் வந்து வந்தோடனே யாருக்குமே தெரியல அண்ணா இங்கே இல்லை ஆக்சுவலா அப்ப பெங்களூர்ல நர்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்ல எல்லாரும் தேடுனாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஆளை காணோம்னு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் ஆயிடுச்சு பொண்ண காணோம் யார் கூடயோ ஓடி போயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் பொண்ண காணோம் இல்ல ஓடி போயிடுச்சு அப்படிங்க ஊர்ல அதாவது எனக்கு அப்ப வந்து ஒன்னு ரெண்டு வேன் டிரைவர்ஸ் அண்ணா வந்து அறிமுகம் உண்டு ஸ்கூலுக்கு போயும்போது வரும்போது இந்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவோம் அப்போ அதுல ஏதோ ஒரு பையனை லவ் பண்றா போல இருக்கு ஓடி போய்ட்டா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க एक्चुअली அப்ப எனக்கு ஒரு பப்பி லவ் இருந்துச்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆள் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஏதோ தெரியல எங்க அக்கா கல்யாணத்துல அந்த கில்லி படத்துல அப்படி போடு சாங்க்கு டான்ஸ் பண்ணேன் சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துல அது பார்த்து அவர் இம்ப்ரஸ் ஆயிட்டார் போல இருக்கு அப்புறம் லவ் பண்ணாரு ப்ரப்போஸ் பண்ணாரு நானும் ஸ்கூல்ல சார் கிட்ட எல்லாம் அவருக்கு அடி வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் ஓகே நானும் பிடிச்சிருக்கு சொன்னேன் இந்த பர்టిక్యులர் மூமென்ட் சொன்னேன் இல்லையா சென்னைக்கு நான் வந்துட்டேன் ஓடி போய்ட்டேன்னு சொன்னாங்க சேம் டைம் அவர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு வந்து என்ன பொண்ணு கேட்கலாம்னு வரும்போது அவங்க சித்தப்பா சொல்லிருக்காங்க அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு அவர் போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அடவச்சு சோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் அப்படி சின்ன வயசுல எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டுக்கு தெரியாம மறைஞ்சு பண்ண ஆரம்பிச்சேன் கதைகள் எழுதுறது இந்த டிராமாக்கு எல்லாமே கதை எழுதி கொடுத்துடுவேன் அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நான் ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து எனக்கு ஏவிஎம்னா எங்க தெரியாது வடபழனினா என்ன தெரியாது ஏதோ ஒரு இதுல ஒவ்வொருத்தங்க கிட்டயா கேட்டு கேட்டு அகத்தியன் சார் ஆபீஸ் போய் சேர்ந்தேன் அங்க அவங்க கோ டைரக்டர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஊர்ல இருந்து தனியா வரக்கூடாது 12th படிக்கும்போது ஆமா 12th படிக்கும்போது நீங்க தனியா வரக்கூடாது தப்பு எனக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு அதனால நான் உங்க நம்பர் எடுத்துக்கிறேன் एक्चुअली அது எங்க சித்தப்பா வீட்டு தாத்தாவோட நம்பர் தான் கொடுத்திருந்தேன் லேண்ட்லைன் நம்பர் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் ரிலேட்டிவ் இருந்தாங்களா இங்க ரிலேட்டிவ் இல்ல நாகர்கோயில்ல தாத்தா வீட்டு நம்பர் அங்க தான் ஃபோன் இருக்கும் அங்க தான் போய் பேசணும் இப்படி ஆமா முன்னாடில வந்து ஊருக்கு ஒருத்தங்க வீட்ல தான் இருக்கும் எல்லா சொந்தக்காரங்களும் கால் பண்ணாங்க அங்க தாத்தா வீட்டு ஃபோன் நம்பரை வந்து எழுதி கொடுத்துட்டு நான் திரும்ப கிளம்பிட்டேன் அதுக்கு அப்புறம் ஒருவாட்டி வந்து கால் பண்ணாங்க அது எப்போ அப்படினா அந்த புகழ் படம் வந்து அவங்க மருமகன் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அந்த டைம் கால் பண்ணிருந்தாங்க இந்த ஜெய் சார் அந்த டைம்ல சோ வந்தேன் பார்த்தேன் பெருசா அமையல எதுவுமே பட் அந்த வந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க திருப்பி ஊருக்கு போய்டீங்களா ஆமா அந்த டைம்ல ஊருக்கு போய்ட்டேன் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எங்க போனேன்னு கேட்டு அடி சண்டை மறுபடியும் ஆச்சு அதோட முடிஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் போச்சு பட் இங்க திரும்ப இந்த இதுக்காக ஆடிஷனுக்காக மறுபடியும் வரும்போது பிரேம்னு ஒரு நண்பன் அறிமுகமானாங்க அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தீபக் சரண் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகமானாங்க இப்போ இவங்க மூலமா எப்போது ஆடிஷன் இருந்துச்சுன்னா வரது சேர்ந்துக்கிறது ஒன்னா போறது வரது இந்த மாதிரி இங்க வந்து மைனஸும் இருந்துச்சு ஆக்சுவலா நிறைய இருந்துச்சு பட் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸா இருக்கிறதுனால இல்லப்பா அவர் வந்து தப்பானவர் இவர் வந்து தப்பானவர் வேண்டாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு பிரேம் அட்வைஸ் பண்ணியிருக்கான் தீபக் பண்ணியிருக்கான் சரண் பண்ணியிருக்கான் இன்னும் ரெண்டு மூணு பேரும் மறந்துட்டேன் ஆக்சுவலா அந்த மாதிரி பட் நான் கடைசியா வந்து சினிமாக்கு வரணும்னு முடிவு எடுத்தப்போ இப்போ ஒரு 12 years பேக் எல்லாமே என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் மென்டலி ரொம்ப டிப்ரெஷன் டூ வீலர் ஓட்டிட்டு போனால் ஏதாவது வண்டியில் போய் நானாக விட்டுருவேன் நானாக தனியாக புலம்பிட்டு திரிவேன் இந்த மாதிரி இருந்துச்சு சம் இஷ்யூஸ் அந்த மாதிரி தான் அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம செத்துருவோம் போல இருக்குது அந்த மாதிரி மைண்டில் இருந்தால் அப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு என்னுடைய ஒர்க்கிங் தோழி சிந்துன்னு சொல்லிட்டு பேர் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் அவள் தான் எல்லாமே அவள் தான் அவள் வந்து நீ சாகு சொன்னால் நான் செத்துடுவேன் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவன் தான் சொன்னால் உனக்கு தான் சினிமா நல்லா தெரியும்ல நீயே சாதிக்கக்கூடாது எல்லாமே உனக்கு தெரியுது நீ போ சென்னையில் தான் சினிமா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி வழி அனுப்பிச்சு அது ஆயிடுச்சு 12 years பேக் ஆயிடுச்சு ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கமலா சினிமாஸ்க்கு பேக்கில் அனுகிரகா லேடிஸ் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது அங்கே தான் தங்கிட்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் சின்னதாக ஆஃபீஸ் ஒவ்வொரு ஆஃபீஸ் போகும்போது வேலை இருக்காது அப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ வந்து அங்கே இருக்கும் டீ போடுறது காஃபி போடுறது இப்படியெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக அப்போ வந்து எப்படி சொல்ல சினிமா வெளியே எதுவுமே தெரியாது ஹெல்பிங்க்கும் ஆள் இல்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டிலே சொல்ல முடியல வீட்டில் வந்தேன்னா கண்டுக்கவே இல்லை அப்படிதான் தண்ணி தெளிச்சு விட்டாங்க நான் எங்கே இருக்கேன் என்னன்னு தெரியாது அப்பாவும் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 years பேசுறது இல்லை வீட்டுக்கு வெளியே தாவே தான் ஆனால் அண்ணா அப்பா யாருக்கும் பெர்மிஷனும் இல்லாமல் என்கிட்ட பேசுகிற ஒரே ஜீவன் என்னுடைய அக்கா சகுந்தலா அம்மா மாதிரி நான் என்ன தப்பு பண்ணாலும் வீட்டில எல்லாம் நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் பட் அவளை மாட்டி விட்டுருப்பேன் ஆனால் அவள் என்ன மாட்டி விட மாட்டான் அந்த மாதிரி நான் வந்து அக்காவையெல்லாம் எனக்கு அப்போ பிடிக்காது இப்போ ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் என்னென்னா நான் ஏஜ் அட்டன் பண்ணால் வந்து ஊரில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வரும்ல நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது எனக்கு நிறைய ட்ரெஸ் வந்துச்சு அப்போ எங்கள் அக்கா ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா ஸ்டடீஸ் முடிச்சுட்டு என்னுடைய சுடிதாரை எடுத்து அவள் போட்டான்றதுக்காக அந்த சுடிதாரை நான் கழட்டி பிடுங்கிட்டு போய் அடுப்பில் வச்சு எரிச்சிட்டேன் அவ்வளோ தூரம் நான் வந்து ஒரு ராட்சஸ் ஆக்சுவலாக அப்பலாம் அந்த மைண்ட் இல்ல அப்புறம் தான் ஸ்கூல் அந்த டைம்ல சோஃபி டீச்சர் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க சோஷியலா எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணனும்னா அப்ப டீச்சர் சொன்னது கொஞ்சம் மைண்ட்ல ஏறிச்சி அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா உன்னுடைய சிரிப்பு நாலு பேரை காயப்படுத்திர கூடாது உன்னுடைய அழுகை நாலு பேரை வந்து சந்தோஷமா வைக்கும் அப்படினா நீ வாழ்நாள் ஃபுல்லா அழுதிட்டு அப்படினு சொல்லுவாங்க பட் எங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேட்டுக்கிட்டதும் இல்ல ஏனா நம்ம ஒரு விவசாய பேக்ரப் இல்ல சோ அந்த மாதிரி இருந்ததனால பட் அந்த ஒரு லைன் தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன வந்து போல்டா டிராவல் பண்ண வைக்குது நான் அழுவேன் மத்தவங்கள சிரிக்க வச்சி பாத்துக்கு அந்த மாதிரி சாரி இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இந்த மாதிரி தான் ஒரு லாங் டிராவல்ல வந்து சினிமாவுக்கு வந்தேன் சினிமாவுக்கு வரும்போது யாருக்குமே பிடிக்கல எங்க அண்ணாக்கும் பிடிக்கல ஏனா ஸ்டார்டிங்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த வாணி ராணி சீரியல்ல வந்து ஒரு கரெக்டர் பண்ணேன் அத பார்த்துட்டு ஊர்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா தப்பா பேசிட்டாங்க என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படினா கன்னியாகுமரி மாவட்டத்துல நல்லா படிக்க வைப்பாங்க பட் அங்க சினிமா அப்படினா ஒரு தப்பான ஒரு தொழில் இப்படின்ற மாதிரி தான் பார்க்கறாங்க அப்ப அண்ணனுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு அண்ணன் என்னன்னா அங்க ஒரு ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணிட்டு இருந்தான் எல்லா சக நர்சஸ் எல்லாம் கேக்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா சோ அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால பேசுறது இல்ல நானும் பேசுறது இல்ல இப்ப எல்லாரும் பேசுறாங்க அதுக்கு அப்புறமா அழகுன்னு ஒரு சீரியல் வந்துச்சு சேம் சன் டிவில இதுல ஒரு 15 எபிசோட் பண்ணேன்னா வாணி ராணில அழகுல 1 இயர் மேல டிராவல் பண்ண ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா பண்ணேன் சோ அந்த கரெக்டர் வந்து ரொம்ப ரீச் ஆகி ஊர்ல என்னாச்சுன்னா எல்லார்கிட்டயுமே 2018ல சொல்றேன் 17 18 வரைக்கும் எல்லார்கிட்டயும் கொண்டு சேர்த்துச்சு ஏ தங்கராஜ் பண்ணாது ஏ ராமச்சந்திரன் ஓன் தங்கச்சியா இப்படின் ரொம்ப ப்ரௌட் ஆயிடுச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து எல்லாரும் பேசினாங்க அப்பவும் சினிமா மேல அண்ணனுக்கு வந்து தங்கச்சி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் எங்க அண்ணி அவங்க டாக்டரா இருக்காங்க அனிதா ராமச்சந்திரன் பேரு மேபி இருக்கலாம் கண்டிப்பா சோ அண்ணி தான் என்னன்னா என்னுடைய அண்ணி வந்து ஒரு நடிகையா ஒரு கோவை சரளா மாதிரி வந்தாலும் சரி இல்ல நல்ல ஒரு டைரக்டரா வந்தாலும் சரி இல்ல சினிமால ஏதோ ஒன்னு அவங்க சாதிக்கலனாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்னு அவங்க நினைச்சதை சாதிச்சாலே எனக்கு பெருமை அதனால அவங்க சினிமாக்கு போட்டோன்னு அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு எங்களுக்கு கிடைச்ச அண்ணி வந்து அம்மா மாதிரி ஒரு வரம் அம்மா இல்லாத இடத்தை எங்க அனிதா அண்ணி தான் ஃபுல்ஃபில் பண்றாங்க அது எனக்கா இருந்தாலும் சரி என் அக்காக்கா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துக்குமே வந்து போக இதுதான் என்னுடைய ஃபேமிலி நிறைய வலிகள் இருக்கு பட் அந்த வலிகளை சொல்லி மத்தவங்களே நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம்ன்றதுனால அதுக்குள்ள போகல ஏன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமான எல்லா ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் இல்லைன்னா ஃபங்க்ஷனே தள்ளி வைப்பாங்க அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் என் அப்பா ஒரு நாள் வந்து என் அக்கா நம்பர்ல இருந்து கூப்பிட்டாங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலா நான் சொல்றது 10 இயர்ஸா பேசவே இல்லை அந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா பேசுறாங்க மக்களேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாங்க நம்ம பெல்ட் அப்படிதான் மக்களே மோனே ஆமா ஆமா சின்னகுட்டி நல்லா இருக்கே அப்படின்னு அப்ப அப்பாவை நான் திட்டினேன் இந்த வார்த்தையை நீ வந்து ஒரு 13 14 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா உன் பொண்ணு ஒரு IAS ஆவோ ஒரு IPS ஆவோ இருந்திருப்பேன் ரொம்ப லேட்டா சொல்லிட்டப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இப்ப கண்டினியூ ஆகுது ஆமாமா இப்ப என்னன்னா நான் ஒரு IAS ஆவோ IPS ஆவோ இருந்திருந்தா எல்லாருக்கும் தெரியுமா தெரியல இப்போ அதான் நம்ம கேமரா முன்னாடி இருக்கிறதுனால கேமரா பின்னாடி இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியுது நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு ஆர்டிஸ்டா இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் நம்ம கால் பண்ணா எடுக்கிறதையோ அஸ்வினி கால் பண்றாங்க அப்படின்னு எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு என் சன்னுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது அவர் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க நமக்காக வந்து வெயிட் பண்ணி ஃபங்க்ஷன் முடிகிறது வரைக்கும் இருந்தாங்க என்னோட கல்யாணத்துக்கு அதே மாதிரி தேடி வந்தாங்க இமான் அண்ணாச்சி சென்ட்ரான் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் தேடி வந்து பிளஸ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு உண்மையான உறவுகளை சம்பாதிச்சிருக்கோம் அதனால சந்தோஷம் இப்போ சினிமாவில் வந்து எப்படி சொல்றது ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணணும் இப்படி நீங்கள் இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க ஆக்சுவலாக அப்படி உங்கள் லைஃப்பில் ரியலாக ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா அந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோ ஓகே சார் ஆக்சுவலாக என்னன்னா எல்லா துறைகள்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது சினிமான்னு மட்டும் இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் சினிமாவை பொறுத்தது வரைக்கும் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா 5 விரல் இருக்கு ஒரே மாதிரி இருக்கா இல்லை அதனால நம்ம ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாருன்னா நீயா இருந்தா உனக்கு ஒன்றும் நடக்காது தானே இப்போ அதுதான் என் விஷயத்துலையும் நிறைய பேர் சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எனக்கு வந்து நான் டைரக்ஷன் டீம்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு டெக்னீஷியனாகவும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சேம் ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அந்த மாதிரி இன்சிடெண்ட் அமைஞ்சது இல்லை அமையலை மேபி நான் போல்டாக இருக்கிறதுனாலையா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு சிலர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் சாரி சார் நான் அதுக்காக வரலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன் பட் அவங்கன்னு இல்லை இது எல்லா துறைகள்லையுமே கலைத்துறைன்னு மட்டும் இல்லை வேர்ல்டு வைடாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் எந்த தொழில்கள் எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஏன்னா மனுஷனுடைய மனசு வந்து குரங்கு மாதிரி தான் அது தாவிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் ஒருத்தனை குற்றவாளியா மாத்தும் அது கொலைகாரனா இருந்தாலும் சரி கொள்ளக்காரனா இருந்தாலும் சரி prostitute ஆகிறது சரி அந்த சந்தர்ப்பம் நமக்கு வரும்போது அதை தள்ளி விட்டு போயிட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது அதாவது சினிமாவை நீங்க கேட்டதனால சொல்றேன் சினிமா வந்து அதிகபட்சம் 2ல இருந்து 2.5 மணி நேரம் தான சார் ஒரு picture ஆமா அந்த படத்தை நம்ம பார்க்கறோம் அது போர் அடிக்காம இருக்குது எத்தனை characters வைக்கறாங்க இல்லையா ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு லவ் இருக்கும் ஒரு சாங் இருக்கும் ஒரு ரொமான்ஸ் இருக்கும் போர் அடிக்காம இருக்க ஒரு வில்லன் இருப்பான் அவனுக்கு ஒரு 10 அடியாள் இருப்பான் மெயின் தாதா ஒருத்தன் இருப்பான் சோ இது எல்லாமே என்னன்னா போர் அடிக்காம இருக்குிறதுக்கு சோ அதே மாதிரி இந்த 2.5 மணி நேர படம் போர் அடிக்காம இருக்குிறதுக்கே நமக்கு இத்தனை வில்லன்ஸ் இருக்கும்போது வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய டிராவல் அது போர் அடிக்காம இருக்குிறதுக்கு 1000 வில்லன் வருவாங்க 1000 நம்பிக்கை துரோகி இருப்பான் 1000 எதிரி இருப்பான் 2000 நண்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையுமே எது வேணும் வேண்டது Choose பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப நெடியது ஆனால் நின்னு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும் தொட்டு தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கணும் அழகு ஸ்டைல சொல்றீங்க நதி போல ஓடிக்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ ஒரு 13 years சொல்றீங்க struggles ஓகேவா இப்போதான் வந்து உங்களுக்கு தெரிய வரீங்க இப்போ எல்லாருக்கும் தெரிய போறீங்க ஓகேவா சோ ரிஜெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க இப்போ வந்து ஒரு விஷயம் இப்போ நானே எனக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்றேன் நாளைக்கு வந்து நான் ஜாயின் பண்ண போறேன் ஆனா நைட் வந்து ட்ரீட்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிறேன் கட்சில பார்த்தா காலையில வேலை இல்லப்பா அதுக்கு வேற ஆளை எடுத்துட்டோம் சோ வேணாம் அப்படினு சொல்லிடுறாங்க சோ அது மாதிரி நீங்க யார்கிட்டயா சொல்லி இருப்பீங்க இப்படி ஒரு மொமெண்ட் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க அது drop ஆகும்போது எப்படி இருந்திருக்கும் சோ அது வந்து சாதாரணமா நடந்துருக்காது சோ அப்படி ஏதா ஒரு விஷயம் இருக்கு சார் அப்படி நிறைய இருக்கு என்னன்னா நான் என்ன லவ் பண்றேன் நான் கருப்போ செகப்போ குள்ளமோ நெட்டையோ அதெல்லாம் இல்ல நான் எனக்கு என்ன பிடிக்கும் அதுதான் அப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படினா ஆடிஷன் பண்ணிடுவாங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவேன் கிளாப் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் நம்பிக்கை கொடுத்து அனுப்புவாங்க இத்தனை தேதி ஷூட் அப்படினு மேனேஜரும் கூப்பிட்டு சொல்லுவாரு திடீர்னு பார்த்தா இல்லங்க வேற சாய்ஸ் போயிடுச்சு இப்படி சொல்லுவாங்க ஓகே அப்படினு விட்டு நிறைய இடத்துல சேம் டைம் ஆபீஸ் அந்த பிரேம் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னால இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆபீஸ் 20 ஆபீஸ் டிராவல் பண்ணோம் ஏனா அவங்க பசங்களுக்கு அட்ரஸ் தெரியும் இன்னொன்னு அவங்க 2 வீலர் வச்சிருந்தாங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து போகும்போது நிறைய கம்பெனிஸ்ல ஆடிஷன் இப்படி நிறைய பெரிய படங்கள் சின்ன படங்கள் இப்படி எல்லாம் பார்க்கிறது கிடையாது போயிடுறதுதான் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள்ல இருந்து அழைப்புகள் வந்துச்சு அதுக்கு டயலாக்ஸ் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி சீன் சொன்னாங்க ஸ்பாட்ல நடிக்கவும் செஞ்சோம் ஹீரோயின் காம்பினேஷன்ல நல்லா பண்ணோம் ஹீரோ காம்பினேஷன்ல வரும்போது என்ன ஆயிடுச்சுனா இது ஒரு படம்னா நம்ம இந்த படம்னு சொல்லலாம் பட் ஒரு படம்ல எனக்கு ஒரு 6-7 படத்துல இந்த இன்சிடென்ட் நடந்துருக்கு என்ன சார் ஹீரோயின் ஃப்ரெண்டா இருக்காங்க போடுறீங்க பட் பொண்ணு டஸ்கியா இருக்கு ஹீரோயின் நல்லா இருக்காங்க பக்கத்துல நல்லா இல்ல நமக்கு முகத்துக்கு நேரா சொன்னாங்க அப்ப நமக்கு வந்து அதாவது ஷூட் பண்ணிட்டே ஷூட்டிங்ல இருக்கும்போது அத ஸ்டாப் பண்ணிட்டு டைரக்டர் ஆக்சன் சொன்னா ஹீரோ கட் சொல்லுவார் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு एक्चुअली அப்கமிங் ஹீரோஸ் கிட்டேயும் அது இருந்துச்சு யாருனே தெரியாத ஹீரோஸ் கிட்டே இருந்துச்சு பெரிய ஹீரோஸ் கிட்டேயும் இருந்துச்சு நிறைய இடத்துல நம்ம பார்த்ததுதான் அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்ப எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குன ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு இருக்கு ஏனா தள்ளப்பட்ட கல் ஒரு நாள் மூளைக்கல் ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவ்ளோ தள்ளப்பட்டனா ஒரு இடத்துல வந்தேன் ஆனால் நமக்கு பேலன்ஸ் வேண்டாம் இதுவே போதும் ஏனா நான் லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட வந்து காஞ்சனாத்ரி ஏடியா வர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து அப்போ அங்க நடிக்கிறதுக்கு ஆஃபர் கேட்டு போனேன் அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்க தெரிஞ்சிக்கிட்ட கோ டைரக்டர் சார் வந்து மாஸ்டர் கிட்ட சொல்லி எனக்கு அந்த ஆப்பர்சூனிட்டி கிடைச்சிச்சு ஆமா நான் மாஸ்டர் கிட்ட வர்க் பண்ணேன் வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் போயிட்டு இருக்கும்போது இயக்குனர் பாலாஜி சக்திவேல் சார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து யார் இவர்கள்னு ஒரு படம் பண்ணாங்க அது இன்னும் ரிலீஸ் ஆகல ஆக்சுவலா அதுல ஒரு ஆடிஷன் நான் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து கோ டைரக்டர் துவாரகேஷ் அண்ணாக்கு எப்படியோ கிடைச்சிருக்கு அப்போ துவாரக அண்ணா வந்து அதை லாரன்ஸ் அண்ணா கிட்ட காமிக்கிறாங்க லாரன்ஸ் அண்ணா பார்த்துட்டு என்ன கூப்பிட்டாங்க நீதான் அஸ்வினி அப்படின்னு ஆமாண்ணா ஏ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஏன் நீ நடிக்கப்போ டேரக்டர் வந்து நீ 50 வயசானா 60 வயசானா கூட பண்ண முடியும் ஆனால் நடிப்பு வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்புல ஹெல்த் இருக்கும்போது தான் பண்ண முடியும் நடிக்கப்போ அப்படின்னு இல்லை நான் படம் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா அவரை டாமினேட் பண்ணாரு நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு பிரம்மாண்டமாக பார்த்தேன் அவர் என்ன சொன்னார்னா எல்லாரும் லாரன்ஸ் கிடையாதுங்க சும்மா வெள்ளை வெள்ளைன்னு ஹீரோயின்ஸ் வச்சு படம் எடுக்கிறதுக்கு என்னன்னா டஸ்கி டோன் இப்போ இல்லை நடிக்கிறதுக்கு ஸோ இந்த கேப்ல நீ பயன்படுத்திக்கிட்டேனா ஒரு அக்காவா இல்ல ஒரு அண்ணியா ஒரு நல்ல கேரக்டரா இல்ல உன் டோனுக்கான ஒரு நல்ல ஒரு லீடா நீ பண்ணலாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன ரோல் வேணாலும் நீ பண்ணலாம் உனக்குன்னே மண் சார்ந்த கதைகள் எடுக்கிற டைரக்டர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க லிஸ்ட் சொல்றாங்க ஏன்னா நம்மள போல தான் அதிக பேர் இருப்பாங்க ஆமா இப்படி இவங்கள நீ பார்த்தாலே உனக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இது உன் ஆபீஸ் எப்ப வேணாலும் வா எப்ப வேணாலும் போ திறந்தே இருக்கும் நான் உன் அண்ணன் அதை மைண்ட்ல வச்சுக்கோ ஆனா நீ நடி இப்போ நீ நடிச்சேனா கண்டிப்பா ஷைன் பண்ணுவேன்னு சொன்னாங்க அந்த மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏனா அவர் எவ்ளோ பெரிய ஆளு ஒரு ஒரு பொண்ணு struggle பண்றான்னு தெரிஞ்சு எனக்கு opportunity-யும் கொடுக்கறார் நான் work-ம் பண்றேன் parallel-ஆ எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு opportunity line ரெடி பண்ணி விட்டாரு அப்புறம் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணேன் நிறைய projects வந்துச்சு சின்ன சின்ன roles நிறைய நான் work பண்ண படங்கள்ல நிறைய நடிச்சிருப்பேன் சின்ன சின்ன characters-ஆ பண்ணி இருப்பேன் பட் எல்லாமே ரொம்ப தெரிய அளவுக்கு வந்துச்சு அப்படினா இல்ல இப்போ கரண்ட்ல நிறைய projects selective-ஆ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 4 வருஷமா எனக்கு சினிமாவே தெரிய கூடாதுன்னு என்ன முட்டாளாவே வெச்சிருந்தாங்க இதெல்லாம் தீபக் நான் சொன்னேன் என்னோட friend circle இவங்க ஒரு கட்டத்துல நான் உங்களுக்கு கால் பண்ண அஸ்வினி ஏன்டி நீ phone எடுக்கலன்னு கேக்கும்போது நான் எங்க இல்ல சார் எடுத்தாங்க அப்படின கால் ஃபார்வர்ட் இந்த மாதிரி என்ன முட்டாளா வச்சிருந்த டீமும் ஒரு சிலர் இருக்காங்க பட் அதையெல்லாம் Double Tacker Patil in the Melody King with Yasak Rendalma Paddle. You pull the Arflex YouTube channel, link in description. Home movie makers Thayar Pill, Jayam Ravi Kishish Naditula Siren, Tirangal veterinary podigrade. Kure in the Vilay, Niri in the Taram, Tangal TV Galanitum, Ore Edathal, Jay Chandran.